இந்த உலகத்துல ஒவ்வொன்றையும் அவர் ஏற்படுத்தினவர். அதை ஏற்படுத்தினதான நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒவ்வொன்றையும் தேவன் பிழைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். நீங்கள் பிழைப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை நான் போஷிப்பேன். ஐ வில் ஃபீட் யூ. நான் உங்களை பிழைப்பூட்டுவேன். யூ ஷல் லிவ். நீ வாழ்வாய். உனக்கு நான் வாழ்வழிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 6 26-28 வரையில். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அதே போல காட்டு புஷ்பங்களையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். இதாக கவனிக்க வேண்டும். அவைகளையும் நம்முடைய பரமபிதா பிழை போட்டுகிறார். ஆமென், அல்லேலூயா. அவைகள் ஜபிக்கிறதில்லை, அவைகள் வேதம் வாசிக்கிறதில்லை, அவைகளை ஆண்டவருக்கு வந்து ஆராதனையெல்லாம் செய்கிறதில்லை. ஆனால் ஒன்றே ஒன்றை மாத்திரம் அவைகள் செய்கிறது என்னவென்றால், எபிரேயர் நிருபம் 3 ஒன்றிலிருந்து வாசித்து பாருங்கள். அங்கே விதமாய் பார்க்கிறோம். த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 3 Verses from 1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய வீட்டிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பரம அழைப்புக்கு பங்குள்ளவளாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக ஏற்படுத்தப்பட்டவர். பிரதான அப்போஸ்தலராக, பிரதான ஆசாரியராக, அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக தேவன் இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்படுத்தினார். He was ordained, he was appointed, he was ordained to be the apostle and the high priest. Apostle raga, pradhana asar raga, Devan avarai yerpaduthinar. Adhe pole Devan indha ulagathile ovvondraiyum avar yerpaduthinavar. Amen, hallelujah. Andha yerpaduthinadana nokkathai niraivetrugira ovvondraiyum Devan pulai pootukiravaraga irukkar. Amen. எந்த நோக்கத்திற்காக தேவன் ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கத்தின்படி இந்த உலகத்திலே ஏற்படுத்தப்பட்ட காலம், குறிக்கப்பட்ட காலம் வரையிலேயும் அவைகள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அதாவது பட்சிகளை பார்த்தாலும் சரி, காட்டு புஷ்பங்களை நாம் கவனித்தாலும் சரி, மிருக ஜீவன்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்படுத்தினார். அவைகளையும் ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை எப்படி அவர் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக ஏற்படுத்தினாரோ அதே போல இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷரையும் கூட, ஒவ்வொன்றையும், தேவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாவற்றையும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமே, நல்லல்லையா? சூரியனை ஏற்படுத்தினார். அது என்ன செய்கிறது? இயங்கி ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறது. சந்திரனை ஏற்படுத்தினார். அதற்கு ஒரு நோக்கம், தேர் இஸ் எ பர்பஸ். அதற்கான ஒரு நோக்கம் ஆண்டவர் அவைகளுக்கு வைத்திருக்கிறதை அவைகள் இடைவிடாமல் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அவைகள் அந்த ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவைகளாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு நாளுமே சூரியன் அது ஸ்ட்ரைக் பண்ணுறதில்லை, வேலை நிறுத்தம் செய்வதில்லை. எனக்கு ஒரு நாள் எனக்கு லீவ் வேணும்,
நான் ரொம்ப வருஷமாக சுற்றிக்கிட்டே இருக்கிறேன், ஆகவே எனக்கு ஒரு ஒன் டே ஒரு லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சூரியன் கேட்டால் அதற்கு லீவு கிடையாது. சோத்திரம். அதுக்கு அப்ளை பண்ணாலும் லீவ் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அது ஒரு நாள் சுத்துகிறதை நிறுத்திவிட்டால், அல்லாட்ட ஒரு நாள் அது இயங்குவதை நிறுத்திவிட்டால் இந்த பூமி அழிந்து போகும். பூமி அழிந்து போகும். ஒரு நாள் சூரியன் இல்லை என்றாலும் பூமி அழிந்து போகும். அப்ப சூரியன் ஒரு நாளும் அது சோர்ந்து போனதும் இல்லை, சூரியன் ஒரு நாளும் அது கம்ப்ளைண்ட் பண்ணதும் கிடையாது. அதனுடைய வேலையை ஏற்படுத்தினவருக்கு அது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு காலம் சூரியனும் சந்திரனும் ஒரு நாளிலே இல்லாமல் போகும், ஆண்டவர் அதற்கென்று குறித்த காலம் வரையிலேயும் அது தம்மை அவைகளை ஏற்படுத்தினதானே ஆண்டவருக்கு, அதை ஏற்படுத்தின ஆண்டவருக்கு தேவனுக்கு அது உண்மையாய் இருக்கிறது, உண்மையாய் செயல்படுகிறது. இந்த கேரக்டர் அதுக்குள்ள இருக்கோ இல்லையோ, நேச்சுரல் இயற்கை. அப்போ கேரக்டருங்கிறது நமக்கு அது இயற்கையாகவே வர வேண்டும், நேச்சுரலாக வரணும். யாரோ நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணதுனால, யாரோ நம்மை வந்து கட்டாயப்படுத்துறதுனால நாம் உண்மையுள்ளவர்களாக, நாம் கடமை ஆற்றுகிறவர்களாக, நம்முடைய வேலையை செய்கிறவர்களாக செய் அப்படி இராதபடிக்கு இயற்கையாகவே இட் இஸ் மை டியூட்டி. நான் இதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்கிறதை உணர்ந்து ஒரு மனுஷனானாலும் ஒரு மனுஷியானாலும் இந்த உலகத்திலே அவர்கள் தேவனுடைய நோக்கத்தை உணர்ந்தவர்களாய் செயல்படுவார்கள் என்று சொன்னால், இயங்குவார்கள் என்று சொன்னால், அவர்கள் சும்மா இராமல் அவர்கள் செயல்படுகிற மக்களாக இருந்தால் கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை பிழைப்பூட்டுகிற கர்த்தர். ஆமை நல்லலோயா, நீங்கள் பிழைப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை நான் போஷிப்பேன். ஐ வில் ஃபீட் யூ. நான் உங்களை பிழைப்பூட்டுவேன். யூ ஷல் லிவ். நீ வாழ்வாய், உனக்கு நான் வாழ்வழிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அநேகர் வாழ்வழிக்கப்படவில்லை, அநேகர் போஷிக்கப்படவில்லை, அநேகருடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதில்லை, அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஆசீர்வாதமாக இல்லை. சூரியன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னேனே, அந்த சூரியனுக்கு டயர்டு இருக்காதா, களைப்பு இருக்காதா? நான் சொல்கிறேன், சும்மா இருக்கிறவங்களுக்கு தான் டயர்டு அதிகம், சுற்றிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு டயர்டு குறைவு தான். அதுக்கென்று ஒரு ஓய்வுக்கான காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அப்போ அது ஓய்வெடுக்கும். அதே போல் நாம் செயல்பட்டு கொண்டே இருக்கிற ஆட்களை பாருங்கள், அவங்க டயர்டுன்னு சொல்ல மாட்டாங்க. சும்மா இருக்கிறவள பார்த்தீங்கன்னா அவங்க டயர்டாவாங்க, வியாதி உள்ளவர்களாய் மாறுவார்கள். அவர்கள் வாழ்வாக வாழ முடியாது. வாழ வேண்டும் என்றாலே மனுஷன் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், இயங்கிக் கொண்டே இருக்க வேணும். கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமையில நம்மை அந்தந்த இடங்களிலையும் ஸ்தானங்களிலையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தர் மைப்படுத்தும். ஹல்லேலூயா. என்னை நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த குடும்பத்தில், அந்த வீட்டில் நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன். என்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான என்னுடைய அலுவலகத்தில் நான் கடமை உணர்வோடு நான் ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவனாக இருப்பேன். நம்ம ஏற்படுத்தினவர் யாரோ ஒரு மனுஷன் அல்ல, ஏற்படுத்தினவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. இங்கே ஏற்படுத்தப்பட்டதான வீட்டிலே ஒரு கணவனாய், ஒரு மனைவியாய், இல்லை என்றால் பிள்ளைகளுக்கிற ஸ்தானத்திலே உங்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போல நீங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதான எந்த ஸ்தானத்திலேயும், ஒருவேளை சபை ஊழியத்திலேயா இருக்கலாம், கர்த்தர் எந்த இடத்திலே உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே நீங்கள் இயங்க வேண்டும். சூரியனுக்கு ஒரு ஆசை இருந்தேன், அந்த இடத்துல ரொம்ப நாளாக நான் இருக்கிறேன், ஆகவே இந்த இடத்திலிருந்து நான் கொஞ்சம் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன், போர் அடிக்கும். ஆகவே கொஞ்சம் அந்த இடத்திலிருந்து சில டிகிரிகள் கொஞ்சம் மாறி போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது மாற விரும்பினால் அது செயல்பட முடியாது. எந்த இடத்திலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் இருந்தால் மாத்திரமே செயல்பட முடியும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. தேவன் என்னை வைத்திருக்கிற இடத்தில் நான் இருந்து செயல்பட வேண்டும். நீ கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல நீங்கள் இருந்து செயல்பட வேண்டும். கர்த்தர் சேலத்தில் வைத்திருந்தால் சேலத்தில் இருந்து செயல்பட வேண்டும்.
சேலத்தில் இருக்கிற சமயத்தில் சேலத்தில் தான் ஆண்டவருடைய சித்தம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, வெளிநாட்டில் ஏதோ ஒரு முயற்சியை நம்ம செய்வோம் என்றால் காரியம் வாய்க்கவே வாய்க்காது. அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஓடி போனோம்னா அங்கே நம்ம இயங்க முடியாது. ஆண்டவர் நம்மை கொண்டு போக வேண்டும், கர்த்தர் நம்மை கொண்டு போக வேண்டும். சிலருக்கு வந்து இருக்கிற இடம் பிடிக்கலை, வீடு அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கலாம், வேலை செய்கிற இடம் வெறுப்பாக இருக்கலாம், அதே போல் ஊழியம் செய்கிற இடம் வெறுப்பாக இருக்கலாம். நம்ம இருக்கிறனுடைய அந்த மேன்மையை நாம் சில சமயத்தில் உணராமல் போய்விடுகிறோம். எவ்வளவு நம்ம உயரமாக இருக்கிறோம், ஆண்டவர் என்ன எவ்வளவு நல்ல வீட்டில் வச்சிருக்கிறார் அப்படின்னு அந்த வீட்டுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எனக்கு எவ்வளவு நல்ல அப்பா அம்மாவை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு அந்த அப்பா அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆண்டவர் என்ன எவ்வளவு நல்ல ஒரு சபையில் வைத்திருக்கிறார், எனக்கு நல்ல சபையினுடைய ஊழியக்காரர்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதே போல கர்த்தருக்கு எவ்வளவு நல்ல ஒரு பட்டணத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷப்பட வேண்டும். ஐயோ மெட்ராஸ் சென்னையாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே, சென்னைக்கு போனீங்கன்னா தெரியும் சேலத்துக்கு அருமை, பெங்களூரில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே. இங்கே பொதுவாக சொல்கிறாங்க பாருங்கள், இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. ஒரு மனுஷனுக்கு ஒரு இடத்துல இருக்க வேண்டும் என்கிறது, அந்த ஒரு நிலைவரமான ஆவி என்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடுகிறது. நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும் என்று சொல்லி தாவீது ஜெபித்தான். நிலைவரமான ஆவி, அந்த நிலைவரமான ஆவி நமக்கு தேவை. ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறதுல நான் சந்தோஷமாய் திருப்தியாய் நிலைத்திருந்து நீர் என்னை ஆண்டவரே அனுப்புகிறது வரையிலேயும் கர்த்தர் உம்முடைய சித்தத்தின்படியான இடத்துல, கர்த்தருடைய சித்தத்தின்படியான இடத்துல நிலைத்திருப்பேன். மன இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. இருமனம் எப்போது நமக்குள்ள ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும்னா நமக்கு வாழ்வு அழிக்கவே மாட்டார். வாழ்வு அழிக்கப்பட வேண்டும் என்றால் எங்கேயாவது ஒரு இடத்துல நாம் இருந்து நாம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆக அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அவர் ஏற்படுத்தினவருக்கு எப்படி இருந்தார், அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6 25 வசனத்தில் வாசித்து பாருங்கள், வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? விசேஷித்தவைகள் அல்லவா? கடைசியிலே பார்க்கிறோம், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? பக்கத்தில் பார்த்து நீங்க விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு ஆள் ஒரு ஆளோட விசேஷித்தவங்க, ஒருத்தர் இன்னொருத்தரை விட எப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள். அப்போ நினைக்கலாம் மற்றவர்கள் வந்து என்னை விட மோசமானவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் பெருமை என்று பெயர். அவங்கள விட நான் மோசம் நினச்சோன்னா அதுக்கு பெயர் என்ன, தாழ்வு மனப்பான்மை என்று பெயர். தாழ்மை அல்ல, தாழ்வு மனப்பான்மை. ஆகவே ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். இங்கே சொல்கிற நீங்களே உங்களை பார்த்தே சொல்லணும், நான் விசேஷித்தவன். ஆமென். அல்லேலூயா. நான் விசேஷித்தவன், அவங்க விசேஷமானவங்க, இவங்க விசேஷமானவங்க அப்படின்னு சொல்லி நாம் மற்றவர்களை விசேஷமாய் நினைக்கிறோம். மற்றவங்களை பார்த்தாங்க, யாரை பார்த்தாங்க, கானான் தேசத்துக்கு போனதான வேவு பார்க்க போன ஆட்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் திரும்பி வரும்பொழுது சொன்னார்கள், ரெண்டு பேரத்தில் மீது எல்லாரும் என்ன சொன்னாங்க, நாங்கள் போனோம் அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் அவர்கள் நெடியவர்களாக இருக்கிறார்கள், ரொம்ப ஹைட்டாக இருக்கிறாங்க, ரொம்ப ஹைட்டாக தெரியும். அடுத்தவங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப ஹைட்டாக தெரியும், ரொம்ப பக்கத்தில் போன பிறகு அவங்க ரொம்ப குட்டையாக தெரிவாங்க. ஆமையின் ஸ்தோத்திரம். தூரத்தில் இருக்கும் பொழுது சிலர் உயரமாக தான் தெரிவார்கள், பக்கத்தில் போனவர் பார்த்து ரொம்ப குட்டையாக தெரிவாங்க. வெள்ளைக்காரனை பார்க்கும்போது நம்ம ரொம்ப உயர்வாக தெரியும், வெள்ளைக்காரனுக்கும் நமக்கும் ஒரே மூளையை தான் கர்த்தர் வச்சுருக்கார். ஆமை நல்லா. ஆனால் இங்கிலீஷில் பேசிட்டாங்கன்னா போதும்,
அவன் ஒருவேளை வெளிநாட்டிலேருந்து வந்தவனாக இருப்பான், அவன் வந்து வெளிநாட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான், இங்கே வந்துட்டானா அப்படியே பார்ப்பாங்க வெள்ளக்காரன் அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப உயரமாக பார்க்குறோம். கொஞ்சம் நல்லா இங்கிலீஷில் பேசிட்டாங்கன்னா நம்ம அப்படியே நம்ம மறந்துடுவோம், நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம ஹீரோவாக மாறிடுவோம், அவங்கள ஹீரோவாக மாற்றிடுவோம். அநேகர் அப்படித்தான், அநேகரை ஹீரோவாக மாற்றிட்டு இருக்கிறாங்க, ஹீரோவாக நினச்சிட்டு இருக்காங்க, தங்களை ஹீரோவாக நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் வாழவே மாட்டார்கள். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பிழைக்க வேண்டுமென்றால், பிழைப்பூட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு தேவன் வாழ்வழிக்க வேண்டும் என்று சொன்னால், தே ஹாவ் டு சேஞ்ச் தயர் ஆட்டிடியூட். அவங்களுடைய மனோபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்துட்டு அவர்களோட ரொம்ப கலராக இருக்கிறேன்னு நினச்சிட்டிங்கன்னா போச்சுது, உங்கள் வாழ்வு போச்சுது, நீங்கள் வாழ மாட்டீங்க. ரொம்ப கலர், ரொம்ப சூப்பர் கலர், அவன் கருப்பு இல்லை, அவங்க அப்படி, அவங்க இப்படி, நான் வசதியாக இருக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விதமான அந்த எண்ணம், மேட்டுமையான எண்ணம் நமக்குள்ளே வந்து இந்த டவுன் லுக்கிங், அடுத்த ஆட்கள கீழ் நோக்கி பார்த்தோம் என்று சொன்னாலும் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பிழைப்பூட்டவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வாழ வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு உயர்வை தர வேண்டும் என்றால், முன்னேற்றமான வாழ்க்கையை தர வேண்டும் என்றால், உங்கள் வாழ்வை கர்த்தர் எடுத்து போடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் உயிரோடே இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட மற்றவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களுடைய நிலைமையில் அப்படி இருக்கிறாங்க, என் சூழ்நிலையில் வந்திருந்தாங்கன்னு அவங்க எவ்வளவோ போயிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவர்கள் பல விதமான நிலைமையிலே, அவர்கள் படிக்காமல் இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம், ஒரு அழுக்கு வஸ்திரம் தரித்து கொண்டு வரலாம், எப்படி எந்த நிலைமையில் வந்தாலும், ஒரு மனநோயாளியை பார்த்தாலும் சரி, ஒரு அங்கவீனமானவனை பார்த்தாலும் சரி, நாம் அவர்கள் பரிதாபப்பட வேண்டும். வேதம் நம்ம படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? இயேசு அவர்களை கண்டு மனதுருகினார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவை பார்த்தா ஓடிப்போய் ஓடிப்போய் என்று துரத்துவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் அருகில் வந்தபோது அவனை ஏற்றுக்கொண்டு அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்ன மனதுருகி அவனை தொட்டார் என்பதாய் பார்க்கிறான். அருமையார்களே, தேவ சமூகத்தில் கரங்களை வைத்து கேட்பாண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட நல்ல மனசு தாங்கப்பா, நல்ல மனசு தாங்க, எனக்குள்ள பெருமை இருக்கக்கூடாது, மேட்டுமை இருக்கக்கூடாது, மற்றவர்களை நான் குறைவாய் நினைக்கக்கூடாது, நான் குறைவாய் ஆண்டவரே அவர்களை மதிப்பிடக்கூடாது. விசேஷித்தவர்கள் எவ்ரிவன், ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரே நானும் விசேஷித்தவன் தான், என்னை நான் குறைத்து மதிப்பிடாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார், அதுக்காக எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. ஒரு நாளும் சொல்லக்கூடாது, நான் ஒன்றும் இல்லை, நான் குப்பை, நான் சீரோ அப்படிங்கிறதல்ல. அவர்கள் அவர்களுடைய நிலைமையில் விசேஷித்தவர்கள். சூரியனும் சந்திரனும் பார்த்தா அவங்களுக்குள்ள பொறாமை கிடையாதே. சூரியனும் சந்திரனும் எப்போ பொறாமப்பட்டிருக்கிறதா? இல்லை. சூரியனை விட சந்திரனுக்கு வந்து வெளிச்சம் குறைவு தான், ஆனாலும் சந்திரன் சந்திரனுங்கிற நிலைமையிலே அது விசேஷித்தது. அதற்கு நிகரானது இன்னொன்று இல்லவே இல்லை. சூரியனுக்கு நிகரானது இன்னொன்று இல்லவே இல்லை. ஒன்று கொரிந்தியர்லே 15 அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது, நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. சூரியனுடைய 1 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் மகிமையிலே விசேஷது. ஒவ்வொருத்தரும் ஆள் பாருங்க, எல்லாரும் ஒன்று போல இருக்கிறீங்களா? இல்லவே இல்லை. அவங்க இவங்களை போல இல்லை, இவங்க அவங்களை போல இல்லை, எதுவுமே இருக்கக்கூடாது. அவங்க அவங்க 2 பிள்ளைகளோ 3 பிள்ளை ஒரே வீட்டில் இருக்கலாம், 3 ஒன்று போல இருக்க மாட்டாங்க. சில ரொம்ப புத்தி கூர்மையாக இருக்கும், நல்லா படிப்பாங்க. அவன் நல்லா படித்து என்ன செய்வான்னு சொன்னால், அவன் கோல்டு மெடலிஸ்டாக மாறி
அதனால் நல்ல கோல்டு மெடலிஸ்டாக மார்க்கெல்லாம் வாங்கி அவன் கடைசியில் ஒரு கம்பெனியில் வேலை செய்வான். இன்னொருத்தன் படு மக்கா இருப்பான், ஒன்றும் படிக்க மாட்டான். கடைசியில் அவன் என்ன செய்வான்னா, அவன் ஒரு கம்பெனிக்கு ஓனராக மாறிடுவான். அதுக்காக நீங்கள் படிக்க வேண்டாம்னு சொல்லாதுங்க, பாஸ்டர் சொல்லியிருக்காரு படிக்காமல் இருந்தால் தான் அவன் கம்பெனி ஓனராக மாறுவான். ஆகவே இன்னிருந்து படிக்காத தம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரியானதல்ல. படிக்கிறவன் படிக்கட்டு, உற்சாகப்படுத்துங்க, அவ்வளவுதான், ஏறும்னா விட்டுருவோம், அவ்வளோதான், அவங்க அவ்வளோதான் கெப்பாசிட்டி. ஆனால் அதுக்கு மேலே ஆண்டவர் ஒரு நோக்கத்தை, சித்தத்தை அவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், விசேஷித்தவர்கள் என்பதை என்ன செய்ய வேண்டாம், மறந்து போக வேண்டாம். ஹாலலூயா, சத்தமாக சொல்ல ஹாலலூயா. நாம் எதனாலே விசேஷித்தவர்கள்? ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கிறார், தேவா நான் எதனால் விசேஷித்தவன். நீங்களே கேட்டு பாருங்களா, நான் எதனால் விசேஷித்தவன், நான் எதனால் விசேஷித்தவன்? மற்ற சுவிசேஷத்திலே 6 26 வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 6:26, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். முதலாவது சொல்கிறேன், ஏன் விசேஷித்தவள் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார். ஆமென். அவைகளுக்கு இல்லாத அவைகளை விட நாம் ஏன் விசேஷித்தவர்கள்? பட்சிகளை, பறவைகளை, பட்சிகளை பார்க்கலாம் நாம் விசேஷித்தவர்கள், மிருகங்களை பார்க்கலாம் நாம் விசேஷித்தவர்கள் என்றால், நாம் அப்பா என்று கூப்பிடுறதுக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆட்டையோ மாட்டையோ ரட்சிப்பதற்கு வரவில்லை. ஆட்டுக்கோ மாட்டுக்கோ காகத்துக்கோ பறவைகளுக்கோ பரிசுத்த ஆவின் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறதில்லை. ரட்சிப்பின் சந்தோஷம் அவைகளுக்கு இல்லை. அவைகளுக்கு பரலோகத்தில் பெயர் எழுதப்படுகிறது இல்லை. அவைகளுக்கு பரலோகத்தில் சுதந்திரமும் இல்லை. ஆனால் அவரை பிதாவாக யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை வைத்திருக்கிறார், அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அவர்களுடைய பெயரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். அவர்களை கர்த்தர் மரிக்கும் பொழுது பரலோகத்தில் சேர்த்துக் கொள்கிறார். கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பறவைகளுக்கும் பட்சிகளுக்கும் நரகமும் இல்லை, மோட்சமும் இல்லை. அது இன்னொரு விதத்தில் அவைகளுக்கு சந்தோஷம். ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஒன்றை வைத்திருக்கிறார், விசேஷித்த நன்மையானத ஒன்றை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயர் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். 11:40 அவர்கள் நம்மை அல்லாமல், அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். எத்தனைக்கா சந்தோஷப்படுகிறீர்கள்? கர்த்தர் விசேஷித்த நன்மையான ஒன்றை பரலோகத்திலே அவர் நியமித்து வைத்திருக்கிறார். எனக்கு ஒன்றும் கொடுத்து வைக்கலன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. சில சொல்கிறாங்க, அவன் கொடுத்து வச்சவங்க, நான் ஒன்றுமே இல்லை, இந்த உலகத்தில் நான் என்ன பிறந்தேன் தெரியலையே அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம். கல்யாணம் ஆகிறவர்களோட கல்யாணம் ஆகாமல் இருக்க கருத்தில் பார்த்ததுனால சந்தோஷப்படுங்க. ஆமே, நல்ல ஐயா. கல்யாணம் ஆனவனுக்கும் விசேஷம் இல்லை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் ஒன்றும் விசேஷம் இல்லை. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்ன விசேஷம் கேட்டு பாருங்கள், அங்கேயும் ஒன்று ரெண்டுமே ஒன்றும் இல்லை. கல்யாணம் ஆனவன் சொல்லுவாங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், இனி ஒரு பிறவி இருந்த அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். பிள்ளைகளை பெற்று அப்புறம் அந்த பிள்ளைகளால் படுற பாடு, கவலை, என்றைக்கும் கவலை, கவலை சாகிறது வர ஒரே கவலை தான், கண்ணீர் தான். அதுக்கடியில் அதுக்கு பிறகு என்ன, ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்தான்னு சொல்லி ஏற்ற துணை வந்து எவ்வளோ நாள் கூட இருக்குமோ தெரியாது. ஓடி போகிறதும் சொல்லலை, எவ்வளோ நாள் கூட வச்சிருப்பார், பார்த்துடின்னு போயிடும், இருக்கும் போகும், என்ன ஒன்றுமே நிச்சயம் கிடையவே கிடையாது. இதுலேயும் விசேஷம் இல்லை, அதுலேயும் ஒன்றும் விசேஷம் இல்லை. அதனால ஆண்டவனுக்கு அதை கொடுக்கல, இதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி நாம் ஒன்றும் கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்களை ஆண்டவர் தரவில்லையா? அதுக்காக கர்த்தர் சோத்திரம்னு அதை விசேஷித்த இன்னொன்றை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருப்பார். ஆமென். காது கொடுக்கலன்னா கர்த்தர் இன்னொரு விசேஷித்த ஒன்றை ஆண்டவர் உங்களுக்கு தந்து வைத்திருப்பார். ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒன்று உலகத்தில் கொடுத்து வைக்கவில்லையா, கிடைக்கவில்லையா,
அப்படி கிடைச்சது நீங்க இழந்து போனீங்களா? தேவன் விசேஷித்ததான ஒன்றை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மற்றவங்களுக்கும் இழந்து போனவங்களுக்கும் ஒன்று மாதிரி அல்ல. சோதனையிலே, அதாவது எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலும் உத்தமனாய் விளங்கினதான யோபுவுக்கும் மற்ற உலகத்தில் உள்ள சாதாரண மனுஷனுக்கோ இல்லை சாதாரண விசுவாசிக்கோ ஒன்று போல பரலோகத்தில் ஆண்டவர் நன்மையை வைக்கவில்லை. விசேஷித்த நன்மையான ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாக்கோபு நிருபத்திலே 1 அதிகாரத்திலே நீங்கள் 8வது வசனம் என்று நினைக்கிறேன், அங்கே வாசிக்கிற சமயத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோபு 1வது அதிகாரத்திலே 12வது வசனம், சோதனையிலையும் அன்பு கூற வேண்டும். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எப்ப அன்பு கூறணும்? எல்லாம் நல்லா நமக்கு வசதியா இருக்கும் போது, ஆண்டவரே நீ ரொம்ப நல்ல ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்வது அல்ல, அல்லாவிட்டால் சந்தோஷமா அவரை பின்பற்றுவது அல்ல, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னான் பாருங்க பேதுரு. சொல்ல ஆசை இருந்தது, சொல்ல விருப்பம் இருந்தது, ஆனால் சூழ்நிலை வந்த பொழுது அவனாலே சொல்ல முடியவில்லை. ஆகவே நம்ம எல்லாரும் மோசமான ஆட்கள் இல்லை, நல்ல ஆட்கள் தான். என்ன சோதனை வந்தாலும் ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுவேன், உண்மை விட்டு விலக மாட்டேன், எல்லாம் நம்ம மனசில் ரொம்ப விரும்புகிறோம், நினைக்கிறோம், சொல்கிறோம். நான் இயேசுவை மறுதளிக்கலைன்னா இப்போவே உன்னை என்ன செய்கிறேன், கொலை செய்கிறேன் என்று வந்து நமக்கு முன்னால் அதிகாரிகள் நிற்கிறார்கள், மிரட்டுகிறார்கள் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? அப்படிப்பட்டதான ஒரு உபத்திரவம் நமக்கு வரும் என்று, அப்படி ஒரு சோதனை நமக்கு வரும் என்றால் நாம் அந்த நேரத்தில் என்ன விதமாக நடந்து கொள்வோம்? உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன். கழுத்த வெட்டணும்னாலும் உயிரை நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ஆயத்தமாய் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா அந்த கேள்விக்கு பதில். இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மையா பொய்யா, அது நிஜமாக இருக்குமா பொய்யா இருக்குமாங்கிறது அந்த சூழ்நிலையில் தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு முன்னால் எவ்வளவு சோதனைகளை நம்ம மேற்கொண்டிருக்கிறோம், எவ்வளவு கஷ்டங்களை மேற்கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பிரச்சனைகளை மேற்கொண்டு அதன் மத்தியிலையும் ஆண்டவரே உண்மை நான் மறுதளிக்க மாட்டேன், உண்மை நான் தூஷிக்க மாட்டேன், இந்த நிலைமையில் நமக்கு ஊழியம் செய்வேன், இந்த சூழ்நிலையில் நான் உமக்காக நான் வாழ்வேன், நான் ஜெபம் பண்ணது நிறுத்த மாட்டேன், வேதம் வாசிக்கிறது நிறுத்த மாட்டேன், ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிறது நிறுத்த மாட்டேன், உண்மை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலேயும் ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு நபராய் நாம் இருப்போம் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு விசேஷித்த ஒன்றை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இரத்த சாட்சியாய் மரித்ததான் அவர்களுக்கு கர்த்தர் விசேஷித்த ஒரு நன்மையான ஒன்றை பரலோகத்திலே நியமித்திருக்கிறார். அப்படினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த எதிர்பார்ப்பு அந்த நம்பிக்கையோடு கூட இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும். என்னவென்றால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு, அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அந்த ரட்சிப்பிலே காத்துக்கொள்ள முடியாதபடி வருகிற சோதனையிலையும் உத்தமமாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தமாய் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலையும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் விசேஷித்த நன்மையான ஒன்றை வைத்திருக்கிறார். நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புறீங்க? அல்லேலூயா. பரம பிதா சொல்லுங்க, நான் அனாதை அல்ல, ஐ எம் நாட் அன் ஆர்ஃபன், நான் ஒரு அனாதை அல்ல, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. நான் விசேஷித்தவர்கள். ஏன் தெரியுமா? உங்க பக்கத்து வீட்டுக்காரனோட நீங்க விசேஷித்தவர்கள். ஏன் தெரியுமா? பரம பிதா தேவன் நமக்கு யாராக இருக்கிறார் என்றால் பரம பிதாவாக இருக்கிறார். God is our father. மற்ற எல்லாரும் காட் கடவுளே என்று தான் கூப்பிட முடியும். ஆனால் நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் உரிமையும் அந்த ஆவியும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். யாரு கர்த்தர் அந்த உரிமையை வைத்திருக்கிறார்? யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 12வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்கிறது?
அவர் மேல் விசுவாசம், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவளுக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார். யாரை? யாருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் பெற்றார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டவளாக இருந்தால் உங்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், ஒரு புத்திர சுவிகார உரிமையை கொடுத்திருக்கிறார், உரிமை சாசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். என்ன தெரியுமா? நீங்கள் அவருடைய பிள்ளைகள், அவர் உங்களுடைய பரம பிதா. சாதாரணமாக ஒரு மனுஷன் யாரையோ ஒருத்தர் நபரை வந்து ஒரு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். பிள்ளைகளே இல்லாத ஆட்களை பாருங்கள், சில ஆட்கள் என்ன செய்கிறாங்க, பிள்ளைங்களை அவர்கள் தத்தெடுத்துக் கொள்கிறார்கள். பிரமாணத்தில் எழுதுவாங்க, இந்த முதல் இவனை குழந்தையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், எல்லாம் எழுதி பிரமாணத்தை அதை பதிவு செய்தாதான் அது செல்லுபடியாகும். சும்மா ரோட்டில் சும்மா எடுத்துகிட்டு வந்து அவனை வேலைக்காகாது. என்ன செய்யணும்? அதை சரியானபடி அதை நீங்கள் எழுதி பிரமாண பத்திரத்தில் அதை எழுதணும். ஒரு சரியானபடி அது ரெக்கார்டில் பதிவாக இருக்கணும். நினச்சா நான் பிள்ளைன்னு சொல்லுவேன், அப்புறம் இல்லை நான் சும்மா தான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நீ போ அப்படின்னு சொல்ல முடியாது. விளங்குதா? அதாவது சொந்தமாக பிறக்கலைன்னா கூட பிள்ளையாக எடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு சில வரையறைகள் இருக்கிறது, முறைமைகள் இருக்கிறது. எடுத்த பிற்பாடு நோ இல்லைன்னு சொல்ல முடியாது. பிள்ளையாக அதுக்கு பிறகு நடத்த வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். இது இவ்வளவு பெரிய சிலாக்கியம். ஹல்லேலூயா! இது எத்தனை பேர் நீங்கள் பெரிய சிலாக்கியமாக நினைக்கிறீங்கன்னு தெரியல. நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். இப்போ தேவனுடைய பிள்ளையாக இருந்தோம்னா ஆண்டவர் நம்ம மேலே அவர் கரிசனை உள்ளவர், அக்கறை உள்ளவர். காகங்கள் அதாவது பட்சிகள் மேலும் அவர் கரிசனை உள்ளவர் தான். அவர் காட்டு புஷ்பங்கள் மேலும் கரிசனை உள்ளவர் தான். வேளா வேளைக்கு பட்சிகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். காலா காலத்துக்கு தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறார். இவைகளெல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறார். தேவன் இவைகளெல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த இயற்கை அழிந்து போகாதபடி கர்த்தர் வைத்திருக்கிறார். அவைகள் மேல், இயற்கையின் மேலே கர்த்தர் கரிசனை இருக்கிறது. இல்லையென்றால் எப்போவோ இந்த இயற்கையெல்லாம் அழிந்து போயிருக்குமே. ஆதியாகமம் 1 வாசிக்கிறோம், மனுஷன் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் மிருகங்களை படைத்தார், பட்சிகளை படைத்தார். ஆண்டவர் காட்டு மரங்களையும் விருட்சங்களையும் கர்த்தர் படைத்தார். அது நல்லது என்று கண்டார். அதுக்கு பிறகுதான் மனுஷனையும் மனுஷனையும் கர்த்தர் படைத்தார். இன்று வரையிலையும் அந்த விருட்சங்கள் செத்து போகாமல் இருக்கிறது. இன்று வரையிலையும் அந்த பட்சிகள் ஒழிந்து போகாமல் இருக்கிறது. மரங்கள் செடி கொடிகள் ஒழிந்து போகாமல் இருக்கிறது. இன்றைக்கு வரையிலையும் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டதான விருட்சங்கள் ஆனாலும், செடிகளானாலும், கொடிகளானாலும், மிருகங்களானாலும், பறவைகளானாலும், அவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா! அவைகள் மேலே ஆண்டவருக்கு அவ்வளவு அக்கறை இருக்கும் என்றால், படைக்கப்பட்ட படைப்புகள் மேலே, சிருஷ்டியின் மேலே ஆண்டவருக்கு அவ்வளவு அக்கறையும் பொறுப்பும் இருக்கும் என்றால், அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நம்மை, நம்முடைய ஆத்மாவின் மேல், நம்முடைய சரீரத்தின் மேல், நம்முடைய வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருப்பார், எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருப்பார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மறக்க மாட்டேன். அல்லேலூயா! ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாளோ? மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்வதில்லை. உலகத்தில் சாதாரணமாக மனுஷன் அவன் கூட பிள்ளையை மறந்து விடுவான், ஆனால் நான் உங்களை நான் மறக்க மாட்டேன். கர்த்தர் சொல்றேன், நான் பரமபிதா, எந்த சூழ்நிலையிலேயோ உங்களை நான் மறக்க மாட்டேன். உங்கள் மேல் நான் கரிசனை இல்லாமல் இருக்க மாட்டேன், அக்கறை இல்லாமல் இருக்க மாட்டேன். ஆகத்தான் ஆண்டவர் கேட்கிறாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று, குடிப்போம் என்று, உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று, உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்றால் பரமபிதா பிழை போட்டுவா. நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யாதே, கவலைப்படாதே. அடுத்த வருஷம் என்ன கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33.5 அவர் ஜீவிக்கிறதான சமயத்தில் ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு காரியத்தை மறந்துட்டார். என்ன மறந்துட்டார் தெரியுமா? அவர் மரணத்தை பற்றியெல்லாம் பேசினார். மரணத்தை பேசினாலும் அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் என்கிறத பற்றி அவர் யோசிக்கவே இல்லை.
அவன் அடக்கம் பண்ணி உயிரோடு எழும்புவேன் அப்படின்னு சொன்னார். படித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூணு நாள் உயிரோடு எழும்பப்படணும், எழும்பணும். ஆனால் அடக்கம் பண்ணுறது எங்கே? அதை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை, கவலைப்படவே இல்லை, அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. ஏற்ற காலம் நேரம் வந்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தை அடக்கம் செய்வதற்கு ஒருவனை கத்த ஒருவன் ஏற்படுத்தப்பட்டிருந்தான். ஒருவன் அந்த நேரத்தில் வந்து உடலை வாங்கி கொண்டு போய் தனக்கென்று வெட்டி வைத்திருந்த அந்த புதிய கலரையிலே அவருடைய சரீரத்தை வைத்தான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் மகிமைப்படுத்துமா? அருமையாளர்களே, நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏன் தெரியுமா? அவர் பரம பிதாவாக அவர் இருக்கிறார். நமக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் விசேஷித்தவர்களாய் இருந்தால் மாத்திரமே கர்த்தர் நம்மை பிழைப்போட்டுவார். வி மஸ்ட் பி ஏ ஸ்பெஷல் பீப்புள் டு காட். நம்முடைய ஆண்டவருக்கு நாம் ஒரு விசேஷித்த ஜனமாக இருக்க வேண்டும், விசேஷித்த ஒரு நபராக இருக்க வேண்டும். அவருக்கு விசேஷித்த நாம் ஜனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. We are a special people. வித்தியாசமானவர்கள், விசேஷித்த மக்களாக இருக்கிறோம். நாம் விசேஷித்த மக்களாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு சுவிசேஷம் 6:26 என்ன சொல்லியிருக்கிறது? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. விதைக்காட்டாலும் அறுக்காட்டாலும் ஆகாயத்து பறவைகளுக்கு அப்போ அப்போ ஏதாவது கிடைக்கும். அப்படி கிடைக்கிறவைகளை அவைகள் ரகசியமாக எதுவுமே சேர்த்து வைக்கிறதாக இதுவரையிலேயும் நான் கேள்விப்படவே இல்லை. ஆகாயத்து பறவை எங்கேயாவது பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கா? ஆகாயத்து பறவைகளுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்குறேன். லாக்கரில் ஒரு 100 கிலோ கோல்டு என்ன செஞ்சிருக்கிறது? நம்ம ஒரு காக்காலாம் வச்சுருக்கோம் ஐசிஐசி பேங்கில் இருக்கா? காகங்களுக்கும் காக்கா குருவிக்கும் பேங்க் அக்கௌண்ட்டும் கிடையாது. பேங்கில் ஒரு அவசியம் வந்தால் ஏதாவது நமக்கு உபயோகப்படட்டும்னு சொல்லி அதெல்லாம் கொண்டு போய் இங்கே சேர்த்து வச்சதாக நம்ம சரித்திரத்தில் பார்க்கவே முடியாது. அது உண்டாக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரையிலேயும் அந்த மாதிரி அவைகளுக்கு எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் பாருங்கள், பேங்க் சிஸ்டம், அந்த சிஸ்டம், இந்த சிஸ்டம் எல்லாம் வந்த வர 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 மனுஷனுக்கும் ஆசை கூடிக்கிட்டே போகுது, ஆசை கூடிக்கிட்டே போகுது. அந்த நாட்களில் வந்து ஆதாம் ஏவாள் உண்டாக்கின பொழுது ஆதாம் ஏவாள் அவங்க ரெண்டு பேருக்கும் உடையே கிடையாது, ட்ரெஸ்ஸே இல்லை, நிம்மதியாக இருந்தாங்க. ஆமேன். டெய்லி வீட்டில் எப்போ இந்த ட்ரெஸ்ஸு மனுஷன் கண்டுபிடிச்சி இப்போ நவீனமாக வந்தவர் பாடு பாருங்க, எவ்வளவு ட்ரெஸ் இருந்தாலும் திருப்தி வருதா? எத்தனை வாங்கினாலும் கிறிஸ்மஸுக்கு எனக்கு வாங்கலையே, இன்னும் அந்த சண்டை தீர ஒரு மாதிரி தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்குறீங்க முகத்தை. சரி, புது வருஷத்துக்கா, புது வருஷத்துக்காவது வாங்க முடியுமா? என்ன, நான் கிறிஸ்தவனாக இருந்து பிரயோஜனம் இல்லை, என் புது ட்ரெஸ் வாங்காததுனாலையா? ஆண்டவர் உங்களுக்குள்ள சமாதானத்தை கொடுத்துருக்கிற அல்லவா, சந்தோஷத்தை கொடுத்துருக்கிற அல்லவா, அதுக்காய் சந்தோஷப்படுங்கள். அல்லலோயா. சத்தமாக கத்திரமயப்படுத்துவோமா? அவன் எவ்வளவு இருந்தாலும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம், சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம், சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். சில ஆட்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், சிலரெல்லாம் பிள்ளைகள் கிடையாது, சந்ததி கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஆனாலும் சில பெண்கள் ஏகப்பட்ட பட்டு சேலைகள் பல்லாயிரக்கணக்கான மதிப்புள்ளவர்களே சேர்த்து 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 வச்சுருந்தாங்களாம். கடைசியில் கோர்ட்லேருந்து வந்து அவன் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போனான். அப்புறம் சிலர் என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் ஜெயிலே வச்சிடுறாங்க. இன்னைக்கு அதிகமாக வருமானத்துக்கு அதிகமாக என்ன சேர்த்தாய்? சொத்து சேர்த்தாய். வருமானத்துக்கு அதிகமாய் சொத்து சேர்த்ததுனால கடைசியில் எதையுமே அனுபவிக்க முடியாமல் ஜெயிலில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, ஆகாயத்து பட்சிகளை என்ன செய்யுங்கள், அவைகளுக்கு பிரச்சனையே கிடையாது, பாடி பறந்து கொண்டே நடக்கிறது. ஹல்லேலூயா. அவைகளுக்குள்ள எல்லை சண்டையும் இல்லை, அவைகளுக்குள்ளால் எந்த பிரச்சனையுமே கிடையாது, போட்டி இல்லை, பொறாமை இல்லை,
அவங்க சந்தோஷமா பாடி ஆகாயம் எங்களுக்கெல்லாம் பொதுவானது. அவங்களுக்குல ஏதாவது காக்கா சொல்ல இந்த ஏரியாவுக்கு இவ்வளவு வரக்கூடிய எங்க ஏரியா சொல்லியிருக்கான் இல்லவே? அவங்களுக்குள்ள எல்லை தகராறு கிடையாது, என சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது, அரசியல் பிரச்சனை கிடையாது, எதுவுமே இல்லை. எவ்வளவு ஜாலியா இருக்கு பாருங்க. ஆனா மனுஷன் தான் சபிக்கப்பட்டவர். அவன் பாருங்க என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகள். அதில் குறிப்பாக பார்த்தான பேராசை, பேராசை. சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும். நாலு தலைமுறைக்கு பிறகு சேர்த்து வைக்கிறதுக்காக உள்ள அந்த கவலை இருக்கு பாருங்கதான், அந்த கவலை தான் பெரிய கவலை. என் பிள்ளைகள் அடுத்த சந்ததியில் கஷ்டமே படக்கூடாது. ஒரு நாலு வீடு அவங்களுக்குன்னு சொந்தமாக நான் கட்டி வச்சுட்டு போனோம். ஒரு வீட்டில் தங்கி இருக்கட்டும், மூணு வீடு வாடகை கொடுக்குற மாதிரி. அதில் இன்கம் வந்ததுன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. எப்படி உட்காந்து, எப்படி உட்காந்து சாப்பிடணும். பிள்ளைகளை உட்கார வச்சு சாப்பிட்றதுக்காக இவர் நினச்சி ஓடி ஓடி உழைக்கிறார். உழைச்சி கல்யாணம் நடக்கும் முன்னே செத்தே போயிடுவாங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால் இவர் போயிடுவார். அவங்கள படைத்த ஆண்டவர் அவருடைய காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். அதனால நம்ம அவங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்பது அல்ல. நாம் டூ மச்சா பிள்ளைகளுக்காகவே வாடுகிறோம், வயிற்றுக்காகவே வாடுகிறோம், சேர்த்து வைக்கிறதுக்காகவே வாடுகிறோம். இல்லை, நம்முடைய காலங்களையும் நேரங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று பயன்படுத்த வேண்டும், ஆண்டவருக்கென்று ஓட வேண்டும், கர்த்தருக்கென்று ஓட வேண்டும். யோசித்துவார்கள், எத்தனையோ பேர் பிள்ளைகளுக்காக அதிகமாய் கவலைப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் நினைச்சது மாதிரி பிள்ளைகளுக்காக எதையுமே செய்ய முடியாமல் கடைசியா இவர்கள் காலத்துக்கு முன்பதாகவே போய்விடுகிறதை பார்க்கிறோம். உங்க பிள்ளைகளை, என்னுடைய பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறதை விட அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமே நல்லல்லோயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், உங்களை ஆண்டவர் நேசிக்கிறது போல உங்க பிள்ளைகளையும் நேசிப்பார். உங்களை கர்த்தர் கைவிடாதவர், உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அவளுக்கு உபதேசத்தை கற்றுக்கொள்ளுங்கள், வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள், ஜெபிக்க கற்றுக்கொடுங்கள். அவளுக்கு வேத உபதேசத்தை படிப்பித்துக் கொடுக்க வேண்டும். அவளை ஆலயத்துக்கு ஒழுங்கை கொண்டு வர வேண்டும். நீதி நெறிகளை நீங்கள் வளர்த்த வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மீதி காரியத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமே நல்லலோயா. ஆகவேத்தான் இந்த ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வசனம், ஆண்டவர் இயேசு சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு வராம வேலை செய்து சேர்த்து வைக்கிறதுனால எந்த லாபமும் இல்லவே இல்லை. எந்த ஜபங்களுக்கும் வராமல், எந்த ஊழியத்திற்கும் போகாமல், ஆராதனைக்கு வராம, கிறிஸ்மஸ் கூட வராம கடையை திறந்து வச்சு பிசினஸ் பண்ணி கிறிஸ்மஸ் அன்னைக்கு நல்ல பிசினஸ் ஓடும், அதனால கிறிஸ்மஸுக்கு வரமாட்டேன், குட் ஃப்ரைடேக்கு வரமாட்டேன், புது வருஷத்துக்கு கூட என்னால் வர முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பணத்துக்கு பின்னாலே ஓடி 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 அலைந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு நாளும் அவர்கள் வாழ்வு அடைய முடியாது. கர்த்தர் அவர்களை பிழைப்பூட்ட மாட்டார். கர்த்தர் கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம், கர்த்தர் காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது, விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எக்ஸாம் வந்த உடனே பிள்ளைங்களை எல்லாம் வீட்டில் உட்கார வச்சிருவாங்க, போக வேண்டாம் சர்ச்சுக்கு போகாத, உட்காந்து படி படி, நீ 100 மார்க் வாங்கணும், 100 மார்க் வாங்குவா, வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தர் பிள்ளைகளுக்கு வாழ்வழிக்க வேண்டுமா, உங்களுக்கு வாழ்வழிக்க வேண்டுமா, குடும்பத்துக்கு வாழ்வழிக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா, சத்தமாக சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஆகவே வேதம் என்ன சொல்கிறது, நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடாது என்பது அல்ல, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதே போல ராயனுக்குள்ளதை ராயனுக்கு கொடுக்க வேண்டும், அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தேவைக்கு நன்றாக அனுபவியுங்கள். ஆமேன். இந்த உலகத்தில் பிறந்த ஒருபாடு உலகத்தை அனுபவிக்காமலே அடுத்த சந்ததி அனுபவிக்கிறதுக்காக நான் அனுபவிக்காமல் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க, லீவ் வந்தேன்னா பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஒரு பக்கத்தில் கொடைக்கானலில் போயிட்டு வாங்க முடியுமானால். கடன் வாங்கிட்டு போக வேண்டாம் சொல்லலை, கடன் வாங்கிட்டு போகிறதுக்கு சொல்லலை. இல்லை
ஏற்காடு வர போயிட்டு வாங்க, ஒரு நாள் ஜாலியாக குடும்பத்தோடு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்க்கை என்பது இந்த பணம் அல்ல. பணம் ஒருவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லப்படுற, பணம் ஒருவனுக்கு ஜீவன் அல்ல, பணம் ஒருவனுக்கு ஆரோக்கியம் தர முடியாது. உங்கள் மனதை நீங்கள் சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளவில்லை என்றால், குடும்பத்தை நீங்கள் சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு அது வாழ்வு தரவே தராது. ஆகவே உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாய் வைக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாய் வைக்க வேண்டும், மனதை சந்தோஷமாக வைக்க வேணும். வாரத்தில் ஒரு நாள் நல்லா சாப்பிடுங்க, அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது முடியுமாண்ணா? சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலாக சொல்கிறேன், கடன் வாங்கி செய்ய சொல்லலை. ஆகவே நீங்கள் விசேஷித்தவர்களாக மாற வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. உலக பிரகாரமான மக்களைப் போல நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று இவைகளுக்காய் கவலைப்பட்டு இவைகளை சேகரிப்பதிலேயே இதில் நீ பெஸ்டாக இன்னும் ரொம்ப அதிகமாக ரொம்ப அதிகமாக அதிலேயே நீங்கள் உங்கள் மனதை செலுத்தாமல் பூமிக்குரிவில் அல்ல மேலானவைகளை தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. சத்தமாக கர்த்தர் வாங்கப்படுத்துங்க, பூமிக்குரிவில் அல்ல மேலானவைகளை நாடுங்கள், தேடுங்கள். சொல்லுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும். அதனால 24 மணி நேரம் பைபிள் படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கணும், ஆலயத்தில் இருக்க வேண்டும், நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது என்ற அர்த்தத்தில் இங்கே சொல்லப்படவில்லை. இன்னொரு வசனத்தை வாசியுங்கள், 28 வசனத்தை வாசியுங்கள். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது? புஷ்பங்கள் எப்படி வளருக, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது, காட்டு புஷ்பங்கள் எப்படி மலருகிறது, அதை போல நீங்களும் மலருங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ நீங்கள் விசேஷித்தவர்களாக இருப்பீர்கள். காலையில் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மொட்டு விரியாமல் இருக்கும். ஆனால் 9 மணி, 10 மணி, 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த நடு வெயிலில் அந்த மலர் எப்படி இருக்கிறது, புஷ்பம் அப்படியே மலர்ந்து விடுகிறது, மலர்ந்து விடுகிறது. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது தான் முகத்திலேயே சிரிப்பு வரணும். ஆமை அலருவியா, அழுகை, கண்ணீர், இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறது. உலகத்தில் உபத்திரம் பாடுகள் எல்லாம் இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வேதத்தில் நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் 6:17 வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டு, முகவாடலாயிராதேயுங்கள். 16-17 வசனங்களை படிக்கிறோம், முகவாடலாய் இராது. உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முக வாடலாயிராதேயுங்கள். அதே போல உங்களிடத்தில் யாராவது கேட்க உதவி செய்ய வருகிற சமயத்தில் நீங்கள் முகம் கோணாமல் உதவி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 5 வாசிக்கிறோம், 42 உங்களிடத்தை கேட்கிறவனை கூட உன்னிடத்தில் கடன் வாங்க வரும், முகம் கோணாதே. சொல்லட்டு முகம் கோணுகிறது, அதாவது வீட்டில் கூட சாப்பாடு புருஷன் கேட்டால் முகம் கோணுதா? சில டைமில் பிள்ளைங்க ஏதாவது கேட்டாங்க, நான் முகம் கோணுகிறதா? பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு உதவி கேட்டால் நம்ம முகம் கோணுகிறதா? முகம் கோணாமல் உதவி செய்யணும்னு கத்த சொல்கிறார். அல்லேலூயா, முகம் கோணக்கூடாது. அதே போல் முக வாடலாய் இராதேயுங்கள். நம்ம முகத்தை பற்ற பக்கத்தில் இருக்க முகத்தை பாருங்க, திரும்பி பாருங்க, எத்தனை பேர் புஷ்பத்தை போல இருக்கிறாங்க. ஒரு செடி, சாதா செடியை பார்க்கறதுக்கும் அந்த புஷ்பம் அதாவது மலர் உள்ள ஒரு செடியை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? விசேஷித்திருக்கிறது. புஷ்பம் மலரை கூட ரோஜா பூ உள்ளதான ஒரு செடியையும், இப்போ இங்கே இருக்கிற ஒரு செடியை பார்த்தீங்கன்னா இதில் மலர் கிடையாது. இதை பார்த்தாச்சுன்னா ரொம்ப ஜீவனுள்ள ஒரு மலர் போல செடி போலவே இருக்கிறது. ஆனால் உண்மையில் பார்த்தா அது ஒரு மாய்மாலை செடி. நிறைய விசுவாசிகள் இப்படித்தான் இருக்கிறோம், மாய்மாலை செடிகளாக இருக்கிறோம். பார்த்தா என்னென்னா ரொம்ப சூப்பராக இருப்போம், ஆனால் பார்த்தா உண்மையில் பார்த்தா அதுக்கு ஜீவன் இல்லை. நல்ல கிறிஸ்தவங்க போல காணப்படுவோம், அதல்ல. கனி கொடுக்கிறவளாக இருக்க வேண்டும். இல்லைன்னா என்ன செய்யணும்,
அட்லீஸ்ட் நல்ல பூக்கள் ரோஜாவை வந்து கனி கொடுக்காது, ஆனால் அதுக்கு என்ன இருக்கிறது, அந்த மலர் இருக்கிறத பாருங்கள். நீங்கள் காசு பணம் ஒன்றும் கொடுக்காட்டாலும் வேறு ஒன்றும் செய்யாட்டாலும் நம்மளோட முகத்தில் அந்த சிரிப்பு இருக்குது பாருங்கள். சிலர் அவங்க சிரிப்புக்கே காசு கொடுக்கணும் யானுமா, அவங்க சிரிப்புக்கே காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முகத்தில் வந்து ஒரு புன்னகை மாத்திரமல்ல, உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் சந்தோஷமாக இருக்கணும். பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள், அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு அவர்கள் சிறைச்சாலை கட்டப்பட்டு இருக்கிறதான சமயத்தில் தேவனை துதித்து என்ன செய்தார்கள், பாடினார்கள். சந்தோஷமாய் அவர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருந்தார்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு அவர்கள் பாடல்களை பாடினார்கள், தேவனை துதித்தார்கள். ஆலயத்துக்கு வர்ற சமயத்தில் நம்மளை எப்படி துதிக்கிறோம், கை எப்படி அடிக்கிறோம், அந்த கையடி வச்சு தெரிஞ்சுக்கலாம். வாடிப்போன மலர், என்ன மலர், வாடிப்போன மலர். எப்போவுமே ஒரு ரோஜா செடியில் வாடிப்போன மலர் சாயங்காலம் விழுந்துடும், அடுத்த நாள் காலில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மத்தியானம் பார்த்து வேறொரு மலர் என்ன செய்யும். எப்போவுமே இந்த செடியில் அதாவது மலர்ந்த மலர்கள், ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் இருந்து கொண்டே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டதான செடிகளை வீட்டுக்கு முன்னால் வைத்து நம்ம சந்தோஷப்படுவோம். இல்லையா? அப்படிப்பட்ட செடியை பார்த்துட்டு சொல்லுவாங்க, எனக்கு இதில் ஒரு சின்ன அதாவது ஒரு ஒரு பதியம் போட்டு ஒரு செடி கொடுங்களாம், ரொம்ப நல்லா இருக்கேன், எப்போ பார்த்தாலும் அதில் செடி பூ இருந்து கொண்டே இருக்கிறது, எனக்கு அது ஒரு செடி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆட்கள் கேட்பாங்க. உங்களை பார்க்கும் பொழுது ஆட்கள் ஆசைப்படணும், இந்த ஆள் எங்களுக்கு கம்பெனிக்கு அனுப்புங்க, நான் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும். கர்த்தர் பிழைப்பூட்டுவார். முகத்தில் சிரிப்பு இல்லாதவனுக்கு பிழைப்பே இல்லை, முகத்தை சோகமாக வைத்திருக்கிறவனுக்கு பிழைப்பே கிடையாது. சந்தோஷமாக இருக்கணும், கலகலப்பாக இருக்கணும், உற்சாகமாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாம் விசேஷித்தவர்களாய் மாறுகிறோம். யோபு 39:1 வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ, வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ, மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ, மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ, கவனித்தாயோ, அவைகள் சினைப்பட்டிருந்து, அவைகள் சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை நீ எண்ணி, வருகிற மாதங்களை நீ எண்ணி அவைகள் ஈனும் காலத்தை அறிவாயோ. அதுக்கு என்ன கூட தெரியாது, அதுக்கு எத்தனை மாசம் ஆச்சு, என்ன ஆனா பெண்ணா அதெல்லாம் பார்க்க தெரியாது. ஆஸ்பத்திரியில போயிட்டு பார்த்துட்டு கற்களைப்பெல்லாம் பண்ணாது. இந்த அக்கிரமம் எல்லாம் பண்றது யாரு, மனுஷன்தான். ஆணா இருந்தா இருக்கட்டும், பெண்ணா இருந்தா ஆமா, எந்த மானாவது செய்யுமா, செய்யாது. மனுஷன் மானை விட மோசமானவர்கள். நீங்கள் விசேஷித்தவர்கள், மானை போல இருந்தா விசேஷித்தவர்கள். இந்த மான் என்ன செய்கிறது, அவைகள் சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை எண்ணி அவைகள் ஈனும் காலத்தை நீ அறிவாயோ, அவைகள் நொந்து குனிந்து தங்கள் குட்டிகளை போட்டு தங்கள் வேதனைகளை நீக்கிவிடும், நீக்கிவிடும். வாழ்க்கையில இயற்கையாகவே பல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், அந்த கஷ்டத்தை நாம் நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது. அந்த பிள்ளை பெற்றவள் என்ன செய்கிறாளாம், அதுக்கு பிறகு பிள்ளை பிறந்த உடனே ஒரு மகன் பிறந்தான் என்று சொல்லி, இல்லை மகள் பிறந்தாள் என்று சொல்லி என்ன செய்கிறான், அந்த குழந்தையின் நிமித்தமாய் அந்த துக்கத்தை அந்த வேதனையை அவள் மறந்து விடுகிறாள், அந்த வேதனையை மறக்கிறாள். அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நமக்கு வேதனைகள் கொடுக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள், பிரச்சனைகள் நமக்கு வரத்தான் செய்யும். ஒவ்வொரு நாளும் பிள்ளை பெற்றது போல வேதனைகளை அடைய வேண்டியது இருக்கலாம். ஆஃபீஸுக்கு போயிட்டு வரும்பொழுது ஒரு வேதனை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருப்போம். ஆனால் வேதனையை மறக்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த வேதாகம் இயற்கையாகவே கர்த்தர்படி ஒரு இயற்கை தன்மையை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். பிள்ளை பெற்றவுடனே வேதனை மறக்கிறதற்கு, ஆனால் உலகத்தில் ஒரு மரணம் வரும்பொழுது அந்த வேதனை மறக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கிறதா, வேறொரு இழப்பு வரும்பொழுது வேதனையை மறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மருந்து இருக்கிறதா? இந்த உலகத்தில் மக்கள் என்ன செய்கிறார்கள், அந்த வேதனையை மறக்க முடியாமல் பலவிதமான மறப்பதற்காக போதை பொருட்களை அவர்கள் தவறாய் எடுத்துக் கொள்கிறார்கள், போதை மருந்துக்கு அடிமைப்படுகிறார்கள். சிலர் அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் குடிக்கு அடிமைப்படுகிறதை பார்க்கிறோம். சிலர் என்ன செய்கிறார்கள், தற்கொலை செய்து மடிந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால்
ஆண்டவர் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை கையில கொடுத்திருக்கிறதுக்காய் கரங்களை வைத்து கத்திரமயப்படுத்த ஆண்டவரே, இந்த வேதாகமத்தை தந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வேதனைகள் வரும் பொழுது உள்ளத்தில் பயங்கரமான வலியோடும் வேதனையோடு நம்ம காணப்படும் பொழுது இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் போது வேதனைகள் எல்லாம் மறக்கிறது. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் தேவனுடைய வார்த்தை. ஆகவே தன் இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. பசியோடு இருந்தால் அது ஒரு வேதனை. இயேசு 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அந்த மிகுந்த பசி வறுமை ஒரு வேதனை, கடன் பிரச்சனை ஒரு வேதனை, இன்னும் எத்தனையோ காரியங்கள் இழப்புகள் இந்த எல்லா வேதனைகளையும் உடைய மக்கள் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது எல்லா வேதனையும் நீங்கி அவர்கள் சுகமடைகிறார்கள், ஆரோக்கியம் அடைகிறார்கள், வாழ்வடைகிறார்கள். கரங்களை கொட்டி கத்திர மயப்படுத்துங்க. ஆண்டவரே, உடைய வேதத்தை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. வேதத்தை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஏன் நாம் அந்த காயம் நமக்கு சில பெருசா மாறி அது பெரிய தீர்க்க முடியாத பிரச்சனையாகவே மன வியாதியாகவே மாறிவிடுகிறது. அதுக்கு இடம் கொடுக்காமல் தேவ சமூகத்தில் நாம் போவோம் என்றால் தேவ சமூகம் நமக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வேதனை நீக்கக்கூடியதான இடம் தேவனுடைய சமூகமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல அந்த வசனம் சொல்கிறது, அவைகள் குட்டிகள் பலத்து வனத்திலே வளர்ந்து அவைகள் அன்றைக்கு திரும்ப வராமல் என்ன செய்துவிடும், போய்விடும். பிள்ளைகளை வளர்த்து பெருசாக்கின பிற்பாடு திரும்பி பார்க்காம போயிடுவாங்களாம். ஆனால் மான் அதுக்காக கவலைப்பட்டதே கிடையாது. மான் அதுக்காக என்ன செய்யும், கவலைப்பட்டதே கிடையாது. நம்ம தான் என்ன செய்யணும், கவலைப்படுகிறோம். நம்முடைய கவலையில் எத்தனை வகை வகையான கவலை இருக்கு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்கிற கவலை மாத்திரமல்ல, அடுத்த கவலை என்ன தெரியுமா, பிள்ளைய வளர்த்து அவன் ஒரு லெட்டர் கூட போட மாட்டேங்கிறான், ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறான். கடைசியில் காப்பாற்றுவான்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் விற்று விற்று செலவு பண்ணேன், அவனுக்கு ஒரு மனைவியை கட்டி வச்சேன், அவன் என்ன செய்துட்டா, அவனை கொண்டு போயிட்டான். இப்போ அவன் சொல்கிறது தான் கேட்குறான், எங்கள் பேச்சை கேட்குறதே இல்லை, எங்களை திரும்பியே பார்க்கறது இல்லை. அப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்டுகள் ஏராளம் 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 ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறது. பிள்ளைங்க உங்களை கடைசியில் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வைத்து, பிள்ளைகளையே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரையே நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுக்கு பதில் பிள்ளைகளையே நம்பிக்கையாக வைத்திருந்தவன் சொன்னால் ஏமாற்றம் அடைவோம். ஆகவே டூ மச்சா எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். எங்கேயும் ஒரு டூ மச்சான எக்ஸ்பெக்டேஷன் லவ்வில் இல்லை அன்பில் இல்லைன்னா உதவி ஒத்தாசைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன செய்கிறேன், ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன், கர்த்தரிடத்தது எனக்கு என்ன செய்யும், ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாடவிட்டார் என்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை, அவர் ஒருவரே உங்களுக்கு ஒத்தாசை தருகிறவர். அல்லேலூயா. ஆனால் பிள்ளைங்களாம் நம்ப வேண்டாம், பிள்ளைங்கள்லாம் சரியில்லை நீங்க அப்படின்னு சொல்வதே அல்ல. இங்கே யார் எந்த காரியத்தினால ஏமாற்றம் அடையாமல் இருப்பதற்கு நம்முடைய மனதை பக்குவமாய் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதாவது கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலன்னா வந்தா சந்தோஷம், வரட்டா. ஆகவே வி மஸ்ட் பி ப்ரிப்பேர்டு, ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இருதயம் இருக்க வேண்டும். நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். சீக்கிரமாக வாசியுங்கள், 39:5. அவசியம் இல்லை. அது முன்னணியில், அதாவது அதற்கென்று
அதை கொண்டு வந்து பராமரிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அது என்ன செய்யும்? தன் காரியத்தை தான் பார்த்து கொள்ளும். ஆமேன், அல்லேலூயா. குட்டி போட்டு அது வளர்ந்துட்டு அது தானே போய் என்ன செய்யும்? அது மேய்ச்சலை தேடிக்கொள்ளும், மேய்ச்சலை தேடிக்கொள்ளும். அது தன்னை அது வளர்த்தி கொள்வதற்கு ஆகாரத்தை தேடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. செல்ஃப் ரிலையன்ஸ், தன்னையே சார்ந்து வாழக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நாம் அடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நம்ம ஜபத்தில் நம்ம டிபெண்ட் பண்ணணும். ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே, பிரதர் எனக்காக ஃபோன் ஜபம் பண்ணுங்க, உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தருக்காக ஜபம் பண்ணோம், யாரோ ஒருத்தர் ஜபிக்கணும். இது நாட்டுக்கழுதை, காட்டுக்கழுதையாக கொஞ்சம் இருக்க தெரியணும். அல்லேலூயா. உடனே ஃபோன் பண்ணி பிரதர்னுக்காக ஜபம் பண்ணுங்க, சிஸ்டர்னுக்காக ஜபம் பண்ணுங்க. அப்புறம் பைபிளை படிக்கவே மாட்டாங்க. என்ன செய்வார்கள்? எங்கேயாவது ஒரு தீர்க்க தரிசி அங்கே இங்கே ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக போவான். நீங்கள் உட்கார்ந்து பைபிளை படிக்கணும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். தீர்க்க தரிசிகள் அவங்ககிட்ட போய் அல்ல, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மேய்ச்சலை தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. எந்த ஆட்கும் வந்து அடிமையாக, சில ஆட்கள் அப்பா சொல்லாமல் நான் செய்ய மாட்டேன், சில பசங்க சொல்லுங்க அம்மா சொல்லாமல் நான் செய்யவே மாட்டேன், சில சில ஆட்கள் என்ன செய்வாங்க, நான் அப்படியே கட்டி போட்டுடுறாங்க, அவங்கள அப்படியே கட்டுக்குள்ளே போட்டு அவங்கள ஒன்றுமில்லாமல் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்தவுடனே மருமகளை கூப்பிட்டு டெய்லி காலைல 10-11 ராத்திரி 10-11 காலமத்தியோட சொன்னான் அம்மாமியார். ஒரு வருஷம் 2 வெயிட் செஞ்சு காலமத்திட்டு இருந்தா, 3வது வருஷத்தில் என்ன செஞ்சானா எழும்பிட்டாவ. காலமுத்துறதுக்காக நான் கல்யாணம் பண்ணேன். கோர்ட்லேயே போட்டா கேஸ், இந்த புருஷனே வேண்டான்டா, புருஷன் நல்ல புருஷன்தான். வந்து கேட்டான், ஏம்மா நான் ஒரு தப்பு பண்ணல, நீ ஒரு தப்பு பண்ணல, உன் அம்மா கூட போ. அம்மா பேச்சு கேட்டுட்டு இருக்கிறதா இருந்தா வாழ்வு வரவே வராது. கல்யாணம் பண்ண பிற்பாடு என்ன செய்யணும்னு சொன்னால், கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. பிள்ளைங்களை முடியுமான பக்கத்தில் ஒரு வீடை பார்த்து வச்சிடணும், தனியாக இருந்துக்குங்க, முடிஞ்ச உதவி செய்யணும். அதெல்லாம் உள்ளேயே வச்சு, அவங்கள கைக்குள்ளேயே வச்சு, அப்படியே சில ஆட்கள் காட்டிலிருந்து ஏற்காட்டிலேருந்து குரங்கு பிடிச்சிருந்து இடுப்பில் ஒரு கட்டு கட்டி கையில் வச்சுருப்பாங்க பாருங்கள். அது காட்டில் அலைஞ்சிட்டு எவ்வளோ ஜாலியாக இருந்தது. சில பிள்ளைகள் அப்படி தான் படாத பாடுபடுறாங்க. சில குரங்காட்டுக்கையில் கிடச்ச குரங்கு மாதிரி, சில மனைவிகள் படுற பாடு பார்த்தீங்கன்னா, குரங்காட்டுக்கையில் கையில் கிடச்ச குரங்கு மாதிரி மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு பார்ப்பாங்க, அப்போ அறுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் சில டைமில் அந்த மிருகங்களை பார்த்து படிக்க வேண்டியது அவசியம். மிருகத்துக்கிட்ட இருக்கிற அறிவு கூட நான் உனக்கிட்ட இல்லையே எப்பா யோபுவே, நீ கொஞ்சம் கழுதை கூட பாரு, மான கொஞ்சம் பார்த்து கற்றுக்க அப்படின்னு ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். 9வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? அது முன்னணைக்கு முன்பாக ராத்தங்குமோ? படைச்சால்களை நீ உழ, நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரியிலே பூட்டுவாயோ? அது உனக்கு இசைந்து பரம்பிடிக்குமோ? அது அதிக பலமுள்ளதென்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ? உன் தானியத்தை அது உன் வீட்டிலே கொண்டு வந்து உன் களஞ்சியத்தில் சேர்க்கும் என்று நீ அதை நம்புவாயோ? அதை யாரும் அடிமை கொள்ளவே முடியாது. ஆமீன், ஹல்லேலூயா. கைவிதி சொல்லுங்க, என்னை யாரும் அடிமை பண்ண முடியாது. எதுக்கு நான் அடிமையாக மாட்டேன்? குடிக்கும் அடிமை இல்லை, சினிமாவுக்கு அடிமை இல்லை, எந்த பாவத்துக்கு நான் அடிமையாக மாட்டேன். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானுடைய பலன் என் மேல் இருக்கிற அப்படின்னாலே நான் ஒரு காண்டாமிருகம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய பலனை பெற்றவர்கள் சிம்சோனை போல என்ன செய்வார்கள்? எவ்வளவு கட்டுகள் வந்தாலும் அவைகளை அறுத்து போட்டுவிட்டு எழும்பி கடந்து செல்வார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறான். அந்த பலனை எப்போது சிம்சோன் இழந்து போனானோ அப்பொழுது அவன் மாவரைக்க வைக்கப்பட்டான், அவனை அடிமைப்படுத்தினார்கள், அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது.
அருமையானவர்களே, நாம் பாவத்துக்கு அடிமையாகாதபடிக்கு பரிசுத்தாவியானவருடைய அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவரே, அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு நீர் தருவீராக. எந்த பாவத்திற்கு நான் அடிமையாக கூடாது, எந்த சூழ்நிலைகளுக்கு நான் அடிமையாகாதபடிக்கு, என் மாம்சத்துக்கு நான் அடிமையாகாதபடிக்கு, என் கண்களுக்கு நான் அடிமையாகாதபடிக்கு ஆண்டவரே என்னை நீ காத்துக்கொள்வீராக. உலகத்தினுடைய எல்லா விதமான அக்கிரமங்களுக்கும் ஆண்டவரே பாவங்களுக்கும் நான் அடிமையாக இல்லாமல் அதிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்கிற ஆட்கள் கரங்களை வைத்து ஜெபமணி கேளுங்க. ஆண்டவரே, பல காரியங்களை நீ அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஒருவேளை கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நீங்க அடிமையா இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் கருத்தை வைத்து ஆண்டவரே என்னை பலப்படுத்துவீராக, உங்களுடைய அபிஷேகத்தை என் மேல ஊற்றுவீராக. நான் சில மனுஷருக்கு அடிமையாக இருக்கிறேன், உம்முடைய சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிய முடியவில்லை, உம்மை நான் பின்பற்ற முடியவில்லை, மனுஷருக்கு நான் பயந்து மனுஷருக்கு நான் அடிமையாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். ஓ, என்னை சில பழக்கங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே சத்தமாய் வாய்களை திறந்து நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிற சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர் இடி முழக்கமாய் உங்கள் மேல் பலத்த சத்தத்தோடு இறங்கி வந்து உங்களை அவர் நிரப்ப போகிறார். உங்களுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலேயும் அந்த அபிஷேகம் உங்களை வந்து நிரப்புகிறதான சமயத்திலே ஒரு வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், ஒரு பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் இனிமேல் பாவத்தை ஜெயிக்க போகிறீர்கள், உலகத்தை ஜெயிக்க போகிறீர்கள், மாம்சத்தை ஜெயிக்க போகிறீர்கள், கவலையை ஜெயிக்க போகிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அபிஷேகத்தை நம்ம மேல ஊற்றுவாராக, அந்த அபிஷேகத்தை நம்ம மேல அவர் ஊற்றுவாராக, அந்த அபிஷேகத்தை நம்ம மேல அவர் ஊற்றுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எத்தனை பேர் நீங்கள் ஒரு விசேஷித்தவளாய் மாற விரும்புகிறீர்கள்? ஆண்டவரே, நான் ஒரு விசேஷித்தவனா மாறணும்ப்பா, நான் விசேஷித்தவனா மாறணும். உலகத்தில் உள்ள ஆண்டவரே, ஒரு மிருகத்தை விட மோசமான ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தில் உள்ளதான மக்களை விட ஒரு மோசமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் ஒரு விசேஷித்தவனாய் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ண. நல்ல பிதாவே, இந்த மத்தியான வேளையில் நம்முடைய சமூகத்தில் எல்லாம் கடந்து வருகிறோம், எங்கள் வாழ்க்கையை ஒரு விசேஷித்த வாழ்க்கையை மாற்றுவீராக. உம்முடைய ரட்சிப்பு எங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றட்டும். உண்மையில் வைத்திருக்கிற எங்கள் விசுவாசத்தினாலே நாங்கள் விசேஷித்தவர்களாய் மாற வேண்டும். எங்கள் ஜெப வாழ்க்கையினாலே நாங்கள் விசேஷித்தவர்களாய் மாற வேண்டும். எங்கள் ஊழியத்திலே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதன் மூலமாய் நாங்கள் விசேஷித்தவர்களாய் மாற வேண்டும். சூழ்நிலைகளை மேற்கொள்வதன் மூலமாய் நாங்கள் விசேஷித்தவர்களாய் மாற வேண்டும். உம்முடைய அபிஷேகம் எங்கள் மேல் இருக்கிறதுனாலே நாங்கள் விசேஷித்தவர்களாய் மாற நீ உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, இந்த வேளையிலே நீர் இன்று முதல் விசேஷித்த அனுபவத்துக்கு நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டு கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவா, நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் பூசிப்பவன். தேவா, நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் பூசிப்பவன். இதினா நீ என்னோடு வருவதினா, என்னோடு வருவான் அதுபோது பின்
நல்ல உற்சாகமாய் நல்ல கரங்களை கொண்டு ஆண்டவர்கள் என்னோடு வருவதனாலே என்னோடு இருப்பதனாலே நான் விசேஷித்தவர், நான் விசேஷித்தவள், நீர் நடத்துகிறபடினாலே நான் விசேஷித்தவர், நான் விசேஷித்தவர். தகப்பனே, இந்த நாள்லையும் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்களை மாற்றி இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கூட இருக்கிறீர்கள், தகப்பனாக இருக்கிறீர், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சமாதானம், உண்மையில் வைத்த எங்கள் நம்பிக்கை எங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் எல்லாரையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யக்கமும் சமாதான பாதுகாப்பு நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவானோடு கூட இன்னும் இன்று நிலைத்திருப்பதாக. ஆ